வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரைசிக்கு வியாழக்கிழமை நல்லடக்கம், இன்றே தொடங்குகிறது இறுதி கிரிகைகள். ஹெலிகாப்டர் விபத்தில் தீராத சந்தேகம், ஏவுகணையால் தாக்கப்பட்டதா என விசாரணை. நெதன்யாகு ஹமாஸ் தலைவர் அனைவருக்கும் கைது வாரன்ட், ஐசிஜே அதிரடி. ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் பீதியில், யூத எதிர்ப்பு நீதிமன்றமாக ஐசிஜே. ஈரான் அதிபருக்கு அமெரிக்கா இரங்கல், இந்தியாவில் துக்க தினம். ஸ்டேலுடன் துணை நிற்கும் அமெரிக்கா, ஹமாஸ் நிச்சயம் அளிக்கப்படும். ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது சகாக்களின் உடல்கள் இன்னும் தப்ரீஸில் இருப்பதாகவும், மாற்றுவதற்கு முன் வடமேற்கு நகரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தப்ரீஸில் உள்ள ஈரானின் இஸ்லாமிய பிரச்சார அமைப்பின் உள்ளூர் அலுவலகத்தின் இயக்குநர் கோச்சடோர்ஸ்லாம் மஹ்மூத் ஹொசைனி கூறியுள்ளார். உடல்கள் இன்று இரவு தப்ரீஸ் கல்லறையில் வைக்கப்படும் என்று கூறினார். செவ்வாயன்று ஒரு இறுதி ஊர்வலத்தில் தப்ரீஸ் மக்கள் ஜனாதிபதியிடம் விடைபெற்று அவரது உடலை தப்ரீஸ் விமான நிலையத்திற்கு எடுத்து செல்வார்கள் என்று குறிப்பிட்டார். உச்ச தலைவர் அயதுல்லா சைத அலி கமேனி புதன்கிழமை பிரார்த்தனை செய்வார் என்றும், ஒரு நாள் கழித்து அவரது சொந்த ஊரான மசாத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்றும் அவர் கூறினார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் அவரும் அவருடன் பயணித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உட்பட முக்கியமானவர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஈரான் அதிபர் கலாநிதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஃபெல் 212 ரக ஹெலிகாப்டர் தீயில் முற்றாக எரிந்து நாசமாகியதை அடுத்து பாரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன. ஆனால் அந்த 2 ஹெலிகாப்டர்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தரையிறங்கியுள்ளன. ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் மலையில் மோதியுள்ளது. இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுந்துள்ளது. இதன் காரணமாக விபத்து தொடர்பில் ஈரான் பாதுகாப்பு படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஏவுகணை தாக்குதலால் ஹெலிகாப்டர் முற்றாக எரிந்து அழிந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் ஹரீம் கான் திங்களன்று ஹமாஸின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் ஆகியோருக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக கைது வாரண்டுகளுக்கு விண்ணப்பித்ததாக கூறினார். அவரது அறிவிப்பு பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பொறுப்புக்கூறல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெதன்யாகு மற்றும் பிற ஆஸ்திரேலிய தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நீண்ட காலமாக கூறியுள்ளது. அவர்கள் குறிப்பாக அமெரிக்காவால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சந்தேகிக்கின்றனர். சர்வதேச சட்ட ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் கொடூரமான குற்றங்களை செய்பவர்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி செய்தி தொடர்பாளர் வின்சென்ட் மாக்வென்ஜா கூறினார். ஒரு அறிக்கையில் காசா பகுதியில் ஹமாஸின் தலைவர் ஜக்ஜியா சின்வார், அதன் இராணுவ பிரிவின் தளபதி முகமது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரி மற்றும் அமைப்பின் அரசியல் பணியக தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஆகியோருக்கான விசாரணை கைது வாரண்டுகளுக்கான விண்ணப்பங்களை தாங்கள் செய்வதாக கான் கூறினார். நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோருக்கான கைது வாரண்டுகளையும் நீதிபதிகளிடம் கேட்டு வருவதாக அவர் கூறினார். போர் குற்றவாளிகளான நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி கைது வாரண்ட் கோரியதை அடுத்து ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் பீதியில் உள்ளனர். போர் அமைச்சரவையின் அமைச்சர் இந்த முடிவை வரலாற்று குற்றம் என்று அழைத்தார். தேசிய பாதுகாப்பு மாதிரி பென் கிவிர் ஐசிஜியை யூத எதிர்ப்பு நீதிமன்றம் என்று குறிப்பிட்டார். நிதியமைச்சர் இஸ்மோட்ரிச்சின் கூற்றுப்படி ஐசிசி யூதர்கள் மீதான பாசாங்குத்தனம் மற்றும் வெறுப்பின் வெளிப்பாட்டை காட்டியுள்ளது. நாஜி பிரச்சாரத்திற்கு பிறகு உலகம் காணவில்லை. நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி கைது வாரண்டுகள் வழங்கப்படுவதை எதிர்கொள்ள அமைச்சகத்திற்குள் நெருக்கடி பணிக்குழுவை உருவாக்குவதாக அறிவித்தார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில், ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும். எனவே நாடு முழுவதும் அரச கட்டிடங்களில் உள்ள தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். இன்று நடைபெற இருந்த அரசு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ
பின்னர் வெளியிட்ட அறிக்கையில், வடமேற்கு ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் அவர்களது தூதுக்குழு உறுப்பினர்களின் மரணத்திற்கு அமெரிக்கா தனது உத்தியோகபூர்வ இரங்கலை தெரிவிக்கிறது. ஈரான் ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் போது ஈரானிய மக்களுக்கும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்திற்கான அவர்களின் போராட்டத்திற்கும் எங்களது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்று அதில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சின்வார் மற்றும் ஹமாஸின் மீதமுள்ள ஹமாஸ் அமைப்பினரை வெளியேற்றுவதற்காக தனது நிர்வாகம் இஸ்ரேலுடன் நிற்கிறது என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹமாஸ் தோற்கடிக்கப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம். அதை செய்ய நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். ஜூத அமெரிக்க பாரம்பரிய மதத்தை குறிக்கும் வெள்ளை மாளிகை நிகழ்வில் பைடன் கூறியுள்ளார், சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக நடப்பது இனப்படுகொலை அல்ல என்றும் பைடன் வலியுறுத்துகிறார். ஹாசாவில் உள்ள பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பதற்காகத்தான் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். அமெரிக்க இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹெர்ஸ்கோல்ட்பர்க் போலின் பெற்றோர்களான ரேச்சல் மற்றும் ஜான் ஆகியோர் பார்வையாளர்களில் இருப்பதாக பைடன் குறிப்பிடுகிறார். மேலும் தங்கள் மகனை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான தனது முயற்சிகளை நிறுத்த மாட்டார் என்று உறுதியளித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.